Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. The channel mostly number photo edits, unboxing, reviews and drone related videos paapom. Innik namba or unboxing video pathi paaka porom. Adu enna na cheap and best Bluetooth mic for mobile phones. Neenga mobile edukra video ku romba cheap and best ana or mic and also it works as Bluetooth headset. Idha pathi dhaan paaka porom. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன அன்பாக்சிங் பார்க்க போறோம்னா, ஜெப்ரானிக்ஸோட ப்ளூடூத் ஸ்டீரியோ ஹெட்செட். இது என்ன மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா, ZEB-BE380T. அன்பாக்ஸ் பண்ணலாம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு, எக்ஸ்ட்ரா பட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு இன்னர் ஹெட்செட் அண்ட் நம்ம ப்ளூடூத் டிவைஸ். இந்த ப்ளூடூத் டிவைஸோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து நீங்கள் ஹெட்செட்டை நீங்கள் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலும் வேறு ஹெட்செட் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸ்டீரியோ ஹெட்செட் மாதிரி கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இது லாங் யூஸ் வரும். இதில் மெமரி கார்டு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் வந்து ப்ளூடூத் பேர் பண்ணாத டைமில் மெமரி கார்டு கனெக்ட் பண்ணி அதில் இருக்க சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் ஹெட்செட்டோட டைமென்ஷன் பற்றி இப்போ பார்க்கலாம். இதோட விட்த் பார்த்தீங்கன்னா 67 mm இருக்குது அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா 18.5 mm இருக்குது. இதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 20.5 mm இருக்குது. ஸோ ரொம்ப காம்பேக்டான ஒரு சைஸு. இதை நீங்கள் வந்து இதில் இருக்க காலர் கிளிப் யூஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் காலரில் பின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை நீங்கள் வந்து ஒரு மைக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்செட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் ஆண்ட்ராய்ட் பென் யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அவங்களே பேக்கேஜில் ஒரு யூஎஸ்பி கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிஸ்டம் ஆர் பவர் பேங்க் ஆர் சார்ஜர் எனி திங் இது யூஸ் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மைக்ரோ எஸ்டியில் MP3 சாங்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ணியிருந்தாலும் அதில் இருக்க சாங்ஸை இது ப்ளே பண்ணலாம். அண்ட் இதில் இருக்க ஃபங்க்ஷன் பட்டன்ஸை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் பட்டன். இது நீங்கள் வந்து வால்யூம் ஆர் மீடியா இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். வால்யூம் மைனஸ் பண்ணுறதுக்காகவும் ப்ரீவியஸ் சாங்குக்காகவும் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ்க்கு போகும். சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மல்டி ஃபங்க்ஷன் பட்டன். இது நீங்கள் வந்து ப்ளே பாஸ் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். சேம் டைம் கால்ஸை வந்து பிக் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேர்ட் ஒன் சேம் வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் மீடியா கண்ட்ரோல். வால்யூம் ப்ளஸ் பண்ணுறதுக்கும் சரி, நெட் சாங் போகிறதுக்கும் சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு குட்டி எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. அதை நீங்கள் சார்ஜ் பண்ணும்போதும் இல்லை ப்ளூடூத் ஹெட்செட் வந்து ஆக்டிவாக இருக்கும்போதும் அந்த லைட் வந்து க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பின் ஹோல் இருக்குது, அதில் வந்து மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டோட்டலாக 2 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட் ஒயிட் அண்ட் இன்னொன்று வந்து கம்ப்ளீட் பிளாக். நான் உங்களுக்கு இப்போ அன்பாக்சிங் பண்ணுறது வந்து பிளாக் வெர்ஷன் தான். ஏன்னா நான் பிளாக் வெர்ஷன் தான் வாங்கினேன். ஒயிட் வெர்ஷன் அவைலபிளாக இப்போ இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு அவுடேட்டட் டிவைஸ். பட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதை நீங்கள் ப்ளூடூத் ஹெட்செட்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் ப்ளூடூத் மைக்காக யூஸ் பண்ணலாம். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி எடுக்கிற வ்ளாக்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ அதனால தான் நான் இதை வந்து நான் இப்போது அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ சொல்கிறேன். நான் இதை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கேன். அதுவும் நான் வந்து ஐ பட்டனில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த ப்ளூடூத்தோட இன்னொரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காரில் ப்ளூடூத் இல்லாமல் நார்மல் ஆடியோ சிஸ்டம் இருந்தால் இதை நீங்கள் ஆட்ஸில் கனெக்ட் பண்ணி அது ஒரு ப்ளூடூத்
கார் செட்டாக மாற்றிட முடியும். அதுக்கப்புறம் நார்மல் ஹெட்செட் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணி ஆட்ஸ் கேபிள் கனெக்ட் பண்ணி அது ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டாக மாற்றலாம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க சவுண்ட் சிஸ்டம், இப்போ சம் ஓல்டு சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஆட்ஸ் கேபிள் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து இந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி உங்கள் சவுண்ட் சிஸ்டமை ஒயர்லெஸ் சவுண்ட் சிஸ்டமாக மாற்றலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸை வந்து ப்ளூடூத் மூலமா ப்ளே பண்ணலாம். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இதோட ப்ரைஸ்க்கு இதோட ஃபீச்சர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நான் இதில் வந்து நான் உங்களுக்கு நான் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. இதில் டிஃபால்ட்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை, பட் இதில் வந்து அவ்வளோவா நாய்ஸ் வந்து கேட்கல. நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதோட பெஸ்ட் பை லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு யூஸ் இருந்தால் பை பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ் தான் பிடிக்கும், ஏன்னா நான் வந்து ஹெட்செட் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னர் கேட்பேன், சில நேரம் வந்து நார்மல் ஹெட்செட் கேட்பேன். ஸோ இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பெட்டராக இருக்குது. யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஹெட்செட்டை மட்டும் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ நீங்களும் கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.